வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போவும் நிறைய நிறைய இருக்கோம் நம்ம என்ன அப்படின்னா ஒரு எளிமையான ஜோதிட முறை அப்படிங்கிறது சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது ஏன்னா இந்த ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா எங்கள் தாத்தா ஜோசிராக இருக்கணும் எங்கள் அப்பா ஜோதிடர்களாக இருந்தால் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் எழுமையான கல்வி முறை அக்ஷய லக்னம் பத்தி ஜோதிட கல்வி அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எழுமையான கல்வி நமக்கு கொடுத்த நம்மளுடைய குருநாதர் திரு உடைமூர்த்தி சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு ஜாதகர் வந்தாங்க ஜாதகர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது பதவி உயர்வு எப்போது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது அவருடைய வயது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயதாகிறது ஜாதகருடைய தற்போது ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது தனுர் லக்னம் பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது போயின்ட்டு இருந்தது இந்த பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு டி நைன் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்தில் டி நைன் அப்படிங்கிறது இயங்கிக் கொண்டிருந்தது இப்போ பதவி உயர்வு ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லலாம் கடந்த இரண்டு வருடமாகவே ஜாதகர் இதற்காக போராடி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதே சொல்லலாம் சரி இவருக்கு இப்போது வேலை மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது கண்டிப்பாக ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு தற்போது இருக்கிறது அப்படிங்கிறது தான் இவருடைய ஜாதக நிலை பத்தாம் அதிபதி புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒரு வேலை மாற்றம் வெளியூருக்கு அதுவும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இங்கே குறிகாட்டுது அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஜாதகருக்கு அது லாபமாக இருக்குமானால் கண்டிப்பாக லாபமாகவே அமையும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல முடியும் இந்த ஜாதகருக்கு பூர்வீகம் விட்டு போகக்கூடிய ஒரு தன்மை பூர்வீகத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது இருக்குது தொழில் அழுத்தங்கிறது இவருக்கு எப்போதுமே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த சிறு வேலை மாற்றத்தினால ஜாதகர் அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இவருக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முடிந்து பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அந்த டி நைன் சொல்லக்கூடியது இவருக்கு வந்து தனுசு ராசியில் இயங்கும்போது இவருக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டது ஜாதகர் ஒரு தீராத்த அழுத்தத்தில் தான் இந்த லக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரும் நிறைய எண்ணங்கள் செயல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பூர்வீக அனுகுலம் குலதெய்வம் சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு நன்றாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த இந்த டீனை மாற்றம் அப்படிங்கிறது ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதுபோல் சின்ன சின்ன ஆய்வுகளை வைத்து நம்மளும் எழுமையான முறையில் பலன் கூற முடியும் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததியில் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்